ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது வந்து ஒரு ஃபைலை வந்து மொபைல் டு லேப்டாப் ஆர் பிசி ஆர் பிசி டு மொபைலுக்கு எப்படி வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன், அது என்னென்னா பிசி டு பிசி வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் 10 இருக்கணும், உங்கள் லேப்டாப் வந்து விண்டோஸ் 10 இருந்தால் மட்டுமே அதில் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிவிட்டு அனதர் லேப்டாப்பில் வந்து வைஃபை ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூடிய ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் பற்றி நான் சொல்லணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெம்முன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் பிசியில் வந்து பிசிஆர் லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைலும் ஃபெம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஃபெம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ பிசிக்கும் இதே ஃபார்மேட் தான், நான் லேப்டாப்பில் என்ன பண்ணுறனோ அதே ஃபார்மேட் தான் அதுலேயும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் ஒன்று வரும், அதை கொடுத்துக்கோங்க. அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஆண்ட்ராய்டுக்கா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கா இல்லை மேக்ஸ்க்கா இல்லை லினக்ஸ்க்கான்னு கேட்கும். நான் விண்டோஸ்க்கே கொடுத்துக்கிறேன், ஏன்னா நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வந்து அதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, நார்மலாக எல்லா சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ பாருங்கள், மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபெம்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதோடனே ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். ஸோ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு ஓப்பன் கேட்குது, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து ஃபெம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு நேம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், ஜென்டல் ட்ராகன் சொல்லிட்டு உங்களுக்கு வேறு நேம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மொபைலில் வந்து பாருங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன், ஆனால் டேட்டா வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், பிசியில் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிசியில் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், இந்த வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, அது மட்டும் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன், சென்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபெம்னு ஒரு ஆப்ஷன் வந்து என்னபிள் இருக்கும், அது வந்து கொடுங்க. நீங்கள் வேறு எதுனாலும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேப்டாப்பில் இருக்கிற நேம் வந்து பாருங்கள் அங்கே டிஸ்பிளே ஆகும், ஜென்டல் ட்ராகன் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைல் வந்து சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எனக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அதே ஃபைல் வந்து நியூ ப்ராஜெக்ட் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், நான் ரெண்டுத்துலேயுமே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபைல்னு சொல்லி கேட்கும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் பிசிலையும் பாருங்கள், அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. என்னடா பாதியில் கட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க, இதுக்கு மேலே போட்டால் எனக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால தான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், பிசி டூ மொபைலுக்கு எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மொபைலில் வந்து பாருங்கள் ஃபெம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபைலை வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அது மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஃபெம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், மொபைல் நேம் வந்து பாருங்கள் டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்கள், ரெட்மி நோட் 8 சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும், அது மாதிரி கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபைல் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆட் ஒன் வரும், அதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைல் வந்து பாருங்கள் சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஒரு ஃபைல் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ தான் நான் வந்து சென்ட் பண்ணேன். ஸோ பாருங்கள், பிசிலையும் ப்ளஸ் வந்து மொபைலில் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிசி டு பிசி வந்து எப்படி ஃபைலை வந்து ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருச்சுன்னா உங்கள் அந்த ஹாட்ஸ்பாட்ன்ற ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லேப்டாப்க்கு வந்து சென்ட் பண்ணி போகிறீங்களோ அதில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா பத்து வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபெம்ன்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ண மட்டுமே வந்து ஃபைலை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஸோ அதே மாதிரி வந்து அதில் வந்து நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் பற்றி சொல்லலாம், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ். பாய்.